நேயர்களே, ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்ன இந்த மாதிரி குழப்பங்கள், அதாவது வாழ்க்கையில் வந்து, ஏன்னா இன்று வந்து உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, எதிர்பாராத எத்தனையோ குழப்பங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்க. காரணம் என்றால் பொறுமை இல்லாத நிலை. இந்த யந்திர வாழ்க்கையில் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இறைவன் அனுகிரகம் தவிர வேறு வழியே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி மோமெண்ட் இஸ் டோட்டலி டிமான்ஸ்ட்ரேட்டட் பை தி ஸ்பிரிச்சுவல் டைம், ஸ்பிரிச்சுவல் grace, divine grace. Each and event, each and every event is based on the divine grace. பகவான் அனுகிரகம் இன்றி இந்த பூவுலகத்தில் எதுவும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அந்த கர்மங்கள் மூலமாக அணுகுகின்ற எத்தனையோ தொந்தரவுகள் நீக்கக்கூடிய ஒரே ஒரு வழி இறைவன் அனுகிரகம் மட்டும்தான். அந்த ஒரு அனுகிரகத்தின் வழியாக தான் நம்ம வந்து அந்த துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். என மனிதன் வாழ்க்கை என்பதே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருடைய கர்ம வினைகள் மூலமாக துன்பங்களை சந்திக்கக்கூடியது. அத்தகையான துன்பங்கள்லேருந்து நாம் வெளிவரணும் என்றால் நிச்சயமாக தெய்வ அனுகிரகம் வேண்டும், தெய்வ கடாட்சம் வேண்டும், குரு கடாட்சம் வேண்டும். மாதா பிதா குரு தெய்வம் குரு வழிகாட்டுதல் இன்று நீங்கள் இறைவனை சேர முடியாது. இறைவனை அணுகினாலும் அருளை பெற முடியாது. காரணம் என்றால் குரு பகவான் அத்தகையான ஒரு மகத்தான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தெய்வீக ஸ்தானமாக குரு பகவானுக்கு வழங்கப்பட்டது. முதன்மை கடவுளாக போற்றப்படுகின்ற ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா, பகவத்கீதையில் கூறப்படுகின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா எந்த ஒரு சத்குரு நிலைக்கு இறங்கி இந்த பூவுலகத்தில் அவருடைய திருவிளையாடல்கள் வந்து புரியவில்லை. அவருடைய அற்புதமான தெய்வீக லீலைகள் நீங்கள் பார்க்கும்போல் உடம்பு சிலிர்த்த வைக்கும் வண்ணத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் அவருடைய அற்புதமான தெய்வீக லீலைகள் நாம் காண்கிறோம். ஆனால் பகவான் அதாவது விஷ்ணுமூர்த்தி அவதாரமாகிய ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்த பூவுலகத்தில் இறைவனே மனிதனாக தோன்றி இறைவனே அற்புதமான லீலைகள் தெய்வீக உடலில் மூலமாக இந்த பூவுலகத்தில் அற்புதமான அதிசயங்கள் நிகழ்த்தியிருக்கிறார். அந்த ஒரு முதன்மையான கடவுளாக போற்றப்பட்ட ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவே சாந்தீபனி என்ற ஒரு குரு வழிகாட்டுதல் மூலமாக தான் இந்த பூவுலகத்தில் அவருடைய அவதார லீலைகள் வந்து புரிந்திருக்கிறார். பகவான் ஸ்ரீராமாபிரான் மகர்ஷி வசிஷ்டர் மூலமாக, மகர்ஷி விஸ்வாமித்திரர் மூலமாக தான் அருளுரை பெற்று இந்த பூவுலகத்தில் அவருடைய தெய்வீக லீலைகள், அந்த கடவுளின் தன்மை, மனித வடிவத்தில் அந்த கடவுளின் தன்மைகள் என்பது இந்த பூவுலகத்தில் ஒரு தெய்வீக லீலைகளாக, ஒரு அற்புதமான குரு வழிகாட்டுதலின் தெய்வீகமாக இந்த பூவுலகத்தில் எத்தனையோ அற்புதங்கள் நிகழ்த்தியிருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு நான் கூறுகிறேன் என்றால், குரு என்றால் இந்த இருளை நோக்கி இந்த பவசாகரத்திலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமருந்து. அவருடைய அந்த அருமருந்தில் வந்து நமக்கு குணமாகாத நோய்கள் கிடையாது. அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ஔஷதங்கள் என்பதை நம்மளுடைய திருப்திக்கு உட்கொள்ளக்கூடியவை. பட் பவசாகரங்கள் என்று, அதாவது சம்சார கடல் என்று பாவங்களை போக்கக்கூடிய ஒரே ஒரு ஆற்றல் அந்த குருநாதருக்கு மட்டும்தான் இருக்கிறது. காரணம் என்றால் அந்த குரு கடாட்சம் நமக்கு கிடைத்து விட்டாலே பெற்றக்கரிய பாக்கியங்கள் ஆகிய அனைத்து ஐஸ்வர்யங்கள் நீங்கள் எளிதாக பெறுகின்றாய். அதாவது கலைமகள், மலைமகள், செல்வமகள், முப்பெரும் தேவர்களின் அனுகிரகம் நீங்கள் எளிதாக பெற முடியுது. மும்மூர்த்திகளின் அனுகிரகம் எளிதாக பெற முடியுது. அதாவது புராணங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இறைவன் கோவித்தாலும் பரவாயில்லை, ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தீங்கு ஏற்படாது. ஆனால் குரு உன்னையில் கோபம் கொண்டால், மும்மூர்த்திகள் அல்லது சகல தெய்வங்கள் அனுகிரகம் என்பதை கிடைக்காது என்று தர்மசாஸ்திரங்கள் குரு மகிமை பற்றி, பெருமை பற்றி விளக்கத்தை கூறுகின்றது. அந்த ஒரு ஞான விளக்கத்தை, அந்த ஒரு ஞான விளக்காக, அந்த ஒரு ஞான ஒளியாக இருக்கின்ற அந்த குருநாதரை, நேரடி குருநாதரை நீங்கள் சந்திக்கும்போது நான் அதை சொல்லுவேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க.